ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டிங் மிஷினையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் கொடுத்த அப்ரிஷேட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பண்ணேன் இதில் இப்படி தான் ஷோ ஆகும் ஸோ நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க சாங்கில் நீங்கள் எடி பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் இதே வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வேறு சாங்கில் நீங்கள் எடி பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் உங்களுக்கு ஒரு நானே சில ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் லென்த் லெந்தாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இதில் எப்படி எடி பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் இப்போ நம்ம வரைக்கும் பாருங்க ஓகே ஸோ வீடியோவில் பார்த்து முடிவு மறக்க மறக்காம மறக்காமல் லைக் மட்டும் தரவிட்டோங்க ஓகே ஓகே ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு தோணும் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எடி பண்ண வேண்டிய பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிங்க ஜஸ்ட் மேல் காலையில் திருப்பட்டின இருக்காது அதை நீங்கள் செல போயிட்டு ஃபுல் கம்பெஷர் கூப்பிட்டு கீழே மோஸ்ட்ஷெல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கட்ட ஃபுல் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் ஸ்டென்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இதே சேமத்தில் சாங் இண்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் போயிட்டேன் இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ கீழே பிளஸும் கூட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ மேலே திரிபட்ட இருக்க அது நீங்கள் செல்லை போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஸ்ட் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே மோட்டர் செல் போய்ட்டு செல் இந்த தரப்பு போயிட்டு லைட்டை ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க போதும் இப்போ அந்த லேரியை வந்து பார்த்தா சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேர் நீங்கள் கிளிக் ஆயிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட ஃபீட்டில் கீழே அதர் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே வந்து பார்த்தா காப்பி கொடுக்குறோன்னு ஃபிட் இருக்கும் அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சாண்டல் செட்டிங் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து வைக்கோங்க ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து இப்போ நான் ஆட் ஃபீட்டில் போயிட்டு இப்போ கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க ஒரு வைபிரேஷன் இருக்கும் அது நீங்கள் கிளி போயிட்டு சண்டை செட்டையும் கொண்டு ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ சேஷ்னா மட்டும் மைனஸ் ஹண்ட்ரட் வச்சுக்கினாக்க பிளாக் நோட்ல சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் நீங்க ஆட்ல மறுபடியும் களை ரேட்டில் இப்போ வந்து எஸ்பிரேஷன் ஒரு எஃபிட்டி இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சண்டை செட்டையும் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா காமா இருக்கா அது கிளி போயிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க ஸோ அதுக்கு மேலே இருக்கா அது நீங்கள்

ஸோ இன்னும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேண்டாலும் நீங்கள் வந்து நான் வச்சுக்கலாம் ஸோ அது உங்களுடைய யூஸ்ட் தான் ஸோ எனக்கு வந்து பண்ண இந்த அழிக்கே போதும் ஓகே முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம சென்டர் புக்கு ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ கீழே புதுசும் கூட்டு மீட்டை கூப்பிட்டு ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாம் நம்ம மீட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிக்குக்கான இந்த டெம்பிளோடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலப்பேட்டு மேல் புதுசாக இருக்கா அந்த கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த டெம்பிளோட வந்து பண்ண லிஸ்ட் மாதிரி இருக்குது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து இதில் எப்படி கம்ப்ரஸ் ப்ரெஸ் பண்ணி சொல்லிடுறேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்லடி கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்ல மேலே குரோமா கீ இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சாண்டர் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த கலர் ஆப்ஷன் க்ரீன் பதிலாக பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புதுசும் கொடுத்து இப்போ நீங்கள் பேக் ஒன்றில் என்ன பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கிங்க இங்கே செல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண டெப்லடி கீழே நீங்கள் கொண்டு வந்து வைக்கங்க சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த டெப்லடி எந்தளவு அந்த அந்தளவுக்கு இந்த பிக்கு நாம எக்ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இது இப்போ நம்ம வந்து பண்ணால் இருக்க குரூப் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த டெப்லேயும் லாங் ப்ரோஸ் பண்ணி செலக்ட் போய்ட்டு மேலே குரூப் ஆப்ஷன் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அதுங்க நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த டெப்லேயில் வந்து பண்ணக்க அந்த பிக் ஆடு இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே ஏடி குரூப் இருக்கா அதுங்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலப் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட ஃபீட்டில் மேலே செட் ஐக்கன் இருக்கா அதுங்க கிளிக் போய்ட்டு இதில் டேலிஸ்ன்னு டைப் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அதை எங்கள் கிளி பயிட்டு சே செட்டிங் கொட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்பிளில் வந்து பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே சொல்லலாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துங்கனாக்கா ஜஸ்ட் இது வந்து பார்த்தாக்கா ஆட் ஆயிடும் சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன அந்த குளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரிஷ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தா மேலேருந்து நம்முடைய சேனலுடைய வாட்டர் மார்க் வந்து பண்ணி நேம் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அந்த டிஸ்ட் கிளிக் போயிட்டு எஃபர்ட் போனா சாஃப்ட் குளோ எஃபெக்ட் இருக்கா செகண்டா அங்கே கிளிக் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த த்ரீ பட்டனை கிளிக் பயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து இப்போ நாம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் போயிட்டேன் ஸோ இப்போ அந்த குறிப்பை நாம செல்ல போய்ட்டு கீழே எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் எஃபெக்ட் இதில் அப்படியே பேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நீ ஆன் பண்ணிங்கனாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த புக் மார்க் தகுந்த மாதிரி எப்படி பிக்கு சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துலாம்மா ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போய்ட்டு காப்பி பண்ணத்தையும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயர் கொடுத்துங்கனாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஸோ நீங்கள் ஆட் பண்ண நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம் ஸோ இது கொஞ்சம் இஸ்டாக இருக்குது எப்படி கம்ப்ரஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு மாதிரி போய்ட்டு அந்த குறிப்பை நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த ஸ்பீடே யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளீன் பண்ணால் டைமிக்கு எத்தனை கம்ப்ரெஸ் ஆயிடும் ஓகே ஸோ எஸ் டேம் போட்டதும் அதையும் சேம் எடுத்து தான் நான் வந்து பணக்கு சொல்கிறேன் இப்போ இதில் பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இடி குரூப் போய்க்குங்க இப்போ வந்து பார்த்தேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிஸும் குட்டு மீட்டோ கூட்டும் ஸோ பண்ண நீங்கள் பேக் க்ரௌண்ட்லையான பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே ஆட் பண்ணிக்குங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ கீழே கொண்டு வந்துட்டு இந்த வீடியோ அந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்டேண்ட் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு போன பிக்கில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள் அது இதில் காப்பி ஃபேஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த பழைய பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிப்பேட்டு காப்பி போட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் வந்து பார்த்தாக்கா இந்த எஃப்டிபிஎஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அந்த பழைய பிக்கை நீங்கள் கிளிப் போயிட்டு மேல் விட்டுட்டு ஆப்ஷன்க்காக கொடுத்து நீங்கள் பார்த்தாக்கா டீல் பண்ணி விட்டுருங்க சொல்லலாம் இப்போ அந்த பிக்கை நீங்கள் சில பேட்டி கீழே மோட்ஸில் போயிட்டு செல்லு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இப்போ இந்த டெப்லோடில் வந்து பணக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க சொல்லலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கனாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் ஸோ இந்த இல்லை மட்டும் வந்து பணக்க நீங்கள் எடிட் பண்ணுறதுனா இந்த மாதிரி சின்னதாக இறரும் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் கரெக்டாக அந்த செகண்ட் புக் மார்க் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ எறனால் அந்த குறிப்பை நீங்கள் செலப்பட்டு ஜஸ்ட் இந்த ஃபீல் பண்ணால் இறவை வந்து பணக்க ஃபிக்ஸ் ஆயிடும் ஓகே ஸோ ஒன் லிஸ்ட் மாதிரி போய்ட்டு ஆட் பண்ணி மறுபடியும் இங்கே பிஎஸ்லியர் கொடுத்துங்க இஸ்ட் மாதிரி செக் பண்ணலாம் ஸோ கம்மியாக இருக்குது அதனால் ஸ்பீட் எக்னா யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்ன பண்ண அதே சேமத்தில் நீங்கள் லாஸ்ட்டுக்கு பிக்க ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டு

ஓகே நான் வந்து பார்த்தாக்கா லாஸ்ட் இருக்கும் பிக்கே கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைட்டு எப்படி எப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நான் கொடுத்த ப்ரிஷிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கிற லேயர் ஆனால் சாயங்க இது எல்லாமே லாங் ப்ரொசஸ் பண்ணி செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி ஃபோர் லே அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க ஸோ இப்போ நான் எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்கனாக்க ஜஸ்ட் ஜஸ்ட்டு இது ஆட் ஓகே ஜஸ்ட் இப்போ அந்த லிக்ஸ் குறிப்பை நம்ம கிளிக் போயிட்டு மேலே த்ரீ கில் போயிட்டு அனு கொடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து ப கொடுத்துருக்க சாங்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ரிலீஸ்ஸு கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் வேறு சாங்கில் நீங்கள் எரி பண்ணி நினைக்கிறாங்கக்கா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை இதில் டெஸ்ட்டையும் கிளிக் ஆயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேருந்து கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் எடி பண்ணுற சாங்கில் போய்ட்டு ஜஸ்ட்டு அந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அட்ஸில் போயிட்டு உங்கள் சாங்கு தோறும் மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் சொல்லலாம் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இட்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்பட் பண்ணிக்கோங்க ஸோ இன்பட் பண்ண தெரியாதன்க்கு வீடியோ லிங்க் வேணால் நான் அட்மிஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பண்ணாக்க செக்

ஸோ இப்போ வந்து ஏக்கர் ரிலீஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலி அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ மட்டும் ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழப்பு கூட்டு மீடோ கூட்டு இப்போ வந்து பண்ணால் பட்டர்ஃப்ளை வீடியோ நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே ப்ரஸை உறுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஆட் பண்ண மேலே ஆட் ஆயிடுச்சா ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த மூணுலேயர் கீழே கொண்டு வந்து கொங்க ஸோ அந்த வீடியோ வந்து பண்ணால் கொஞ்சம் ஒரு தேர்ட்டி செகண்டு மேலே கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் அந்தளவுக்கு சாங் லேந்த் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது நான் அந்தளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நாம இதுக்கு வந்து பண்ணால் ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த டெப்ளே கிள் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அட ஃபீட்டில் மேலே குரோமாக்கே இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சாண்டர் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த கலர் ஆப்ஷன் க்ரீன் பதிலாக ப்ளாக் கலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் சொல்லுதான் இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிடுனாக்க ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும் சொல்லுதான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பார்த்துருக்கீங்க அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து பயோடைய பிககு துவைமை ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் வந்து பண்ண உங்களுடைய பிககு அந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த டெப்பிளே நீங்கள் கிளி போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட ஃபீட்டில் கலர் நீட்டிட்டு இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்கு இம் ஷிஃப்ட்னு ஒரு ஃபீட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் போயிட்டு சே செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதோட வேலையை வந்து பண்ண கொஞ்சம் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணக்கு இந்த மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஓகேப் சொல்லலாம் இல்லை எனக்கு பிளாக் கலர் ஃபீல்டில் வேணுனாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு பதிலாக ஆடை ஃபீல்டில் போயிட்டு கலையிட்டில் கீழே மூவ் பண்ணால் சேச்சுவல் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் கிளிப் ஆகிட்டு சேட செட்டிங் கொட்டேன் ஜஸ்ட்டு இது லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணால் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆயிடும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு குரூப்பில் வந்து பண்ணா ஒரு சாஃப்ட் குளோர் எஃபெக்ட் ஆட் பண்ணு பாருங்க ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க அந்த குரூப்பை நம்ம கிளிக் போய்ட்டு எஃபர்ட்டுக்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெப்ல போய் நம்ம வந்து பண்ணாக்க கா பேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற வழி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்

ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தினாக்க ஸ்டார் ஆர்ட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஸ்டான் டெஸ்ட்டே க்ளிக் பண்ணிவிட்டு சில்லில் போயிட்டேன் ஸோ இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை நீங்கள் நக்க இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் பிள்ளைங்க பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் ஆச்சு ஸோ இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்காமட்டிட்டு கூட பில் அக்கின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நேஷ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆய்ஸ்